அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம், வாழ்க வளமுடன். டுடே கிளாஸ் வந்து எக்ஸலன்ட்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. என்னோட கண்ணீரை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாருக்கிட்டையும் அழுகிறேன். நீங்கள் கேட்டீங்க, எல்லாருக்கிட்டே என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னு நான் போது எல்லாருக்கிட்டையும் தயவு செய்து எல்லாரும் அன்பாக இருங்க, கருணையாக இருங்க, தயவு செய்து தானம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் கத்தி கத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னா ரொம்ப அமைதியாக ஆனந்தமாக இருக்கலாம். கூடான கோடி நன்றியண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி பேட்ச் 3 நடந்துட்டுருக்கக்கூடிய நிலையில் பேட்ச் 4 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அக்டோபர் 2 வரைக்கும் இந்த பேட்ச் 4 பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நடக்கிறது. இன்னும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தாராளமாக போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்தெந்த நாளில் எந்தெந்த மாதிரியான டாபிக்ஸ் பார்க்க போகிறோம், எந்த ஷெடியூலில் அது ரன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா www.amsouls.com அப்படின்னக்கூடிய வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ப்ரௌச்சராகவும் இருக்குது, டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா வெப்சைட்லேயே அதோட ஆடியோட ஃபீட்பேக்ஸும் இருக்குது, அண்ட் மற்றவங்க கொடுத்த ஃபீட்பேக்கோட ஸ்க்ரீன்ஷாட்ஸும் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லைஃப் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாருக்குமே தேவையாக இருக்கக்கூடியது இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது. இந்த கம்யூனிகேஷனில் ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் போது நம்மளோட லைஃப்பை ரன் பண்ணுறதுன்றதே ரொம்ப பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் இல்லாத இடமே கிடையாது. இப்போ கணவன் மனைவிக்குள்ளேயாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ் ரீதியாக போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ பஸ்ஸில் போக போகிறீங்க, ரோட்டில் போக போகிறீங்க, பைக் ஓட்டிகிட்டு போக போகிறீங்க, யாராக இருந்தாலும் இந்த கம்யூனிகேஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த கம்யூனிகேஷனை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணல, கரெக்டான முறையில் நீங்கள் தெரியல, அது உங்களுக்கு எப்படி பேசுகிறதுன்னு தெரியல அப்படின்னா ஒரு ஒரு இடத்துல நீங்கள் சஃபர் ஆகிட்டே இருப்பீங்க. எந்த மாதிரி இடம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் நான் சுட்டி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த கம்யூனிகேஷன் எப்படி பேசுறது, எப்படி அவங்கக்கிட்ட வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு தெரியாதப்போ அவங்ககிட்டருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு இழப்பாகவே போயிட்டுருக்கும், அவங்ககிட்டருந்து கிடைக்கவே கிடைக்காது. இப்போது நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு புதுசாக நம்ம டெக்ஸ்ட் பண்ணுவோம், டெக்ஸ்ட் பண்ணும்போது எப்படின்னா ஹாய் அப்படின்னு மட்டும் ஒரு மெசேஜ் போட்டு விட்ருவோம். திரும்ப அவங்ககிட்டருந்து எப்போ ஹாய்ன்னு ரிப்ளை வருதோ அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுவோம். திரும்ப யா ஃபைன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா தான் அதுக்கப்புறம் நம்மளை பற்றியே அவங்ககிட்ட அந்த மெசேஜில் தெரிவிப்போம். இப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களை அவங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாக இருக்காங்க, நீங்கள் என்ன விஷயத்த இங்கே சொல்ல வந்தீங்களோ அந்த விஷயத்த மட்டும் நீங்கள் சொல்லணும். அப்போ எப்படி சொல்லணும், இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய இந்த ஹாய் ஹவ் ஆர் யூ அது எல்லாமே சொல்லலாம், அது எல்லாமே ஒரே மெசேஜில் இருக்கணும். அதுவும் பெரிய லென்த்தான ஒரு மெசேஜாக இருக்கக்கூடாது, ஒரு ஷார்ட்டாக, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எதை பற்றி நீங்கள் கேட்க வந்துருக்கீங்களோ, எதை பற்றி சொல்ல வந்துருக்கீங்களோ அதை பற்றிட்டு தான் நீங்கள் சொல்லணும். இல்லைனா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். இப்போ என்ன ஆகுனா ஹாய் அப்படின்னு மெசேஜ் போடுவாங்க, திரும்ப ஹாய் அப்படின்னு நம்ம ரிப்ளை போட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்பவும் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் யா ஃபைன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 மணி நேரங்கள் 8 மணி நேரங்கள் திரும்ப ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பர்சனுக்கு என்ன ஆயிரும்னா போர் அடிச்சிடும், யாரா இது அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிகேஷன் சரியாக இல்லாதனால, எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற சரியாக இல்லாதனால அவங்ககிட்ட இருந்து என்ன வரணுமோ அது உங்களுக்கு நிச்சயமாக கட்டாயிருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்போது நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கேட்கணும். அதே மாதிரி வந்து அவங்கள சும்மா வள 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 வளன்ட்டு இழுக்காமல் நீங்கள் கேட்க வந்த விஷயத்த பட்டுன்னு கேட்டுருணும். ஒரு விஷயத்த ரொம்ப இழுத்து செஞ்சு அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்படி பேசணுன்றது தெரியாதனால தான் நம்மளுக்கு ஒரு ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு ஹெச்ஆர் கிட்டே போகிறோமோ, இப்போ ஆஃபீஸ் ரீதியாக ஏதோ ஒருத்தவங்களை போய் இந்த கொலீக்ஸை மீட் பண்ணும்போது ஏதோ பேசணும், ஏதோ ஒரு ஜாபை வந்து நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது இல்லாதனால தான் பொதுவாக எல்லா ஆஃபீஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்றத தாண்டி அவனுக்கு நல்லா பேச தெரியுதா, எந்த மாதிரி அவன் ஹேண்டில் பண்ணுறான், இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங் இருக்கும்போது அந்த இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் அவன் எப்படி பேசுகிறான் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. ஏன்னா பேசி 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 தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும், பேசினா தான் இங்கே எல்லாமே நடக்கும் அப்படின்போது அதோட விஷயம் என்ன, அது எப்படி பேசுகிறேன்னு தெரியலனா நீங்கள் நிச்சயமாக சஃபர் ஆகிட்டே தான் இருப்பீங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த திதி தேவதை டீட்டெயில்ஸ்லாம் சில பேர்கிட்ட நம்ம வாங்குகிறோம், வாங்கும்போது எப்படி வருது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ திதி தேவதை டீட்டெயில்ஸ் ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, ஆஃபீஸ்லேருந்து திரும்ப எனக்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா அவங்க ஃபேமிலியோட மொத்த டீட்டெயில்ஸும் ஒரே மெசேஜில் இருக்கும், தனித்தனியாக இருக்காது. டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கனா ஒரு ஒருத்தவங்க தனியாக இருக்காது, டோட்டலாக ஸ்பேஸே விடாமல் லைனாக அடிச்சிருப்பாங்க. அப்போ என்னாகணும், அதை பார்த்த உடனே சரி ஓகே இதை நம்ம பிரித்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது தான் பார்க்க முடியும்னு சொல்லி அதை ஓரம் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் எது ஈஸியாக அனுப்பிச்சிருக்காங்களோ அதை நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண ஆரம்பிப்போம். அப்போ எனக்கே அப்படி இருக்கணும்போது எல்லா மனிதர்களோட மனநிலையும் அப்படி தான் இருக்கும். அப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கா, பெரிய லென்த்தான மெசேஜாக போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் படிக்கிற மாதிரியான மெசேஜஸ்லாம் இருக்கும், அவ்வளோ பெருசாலும் போட்டால் கேட்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஆடியோவும் ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷம் போட்டால் கேட்க மாட்டாங்க. என்ன விஷயமோ அந்த விஷயத்தை மட்டும் ஷார்ட்டாக சொன்னால் நிச்சயமாக கேட்டதுக்கான ரிப்ளை வரும்.
இப்போ திதி தேவதிக்கு அவ்வளோ பெருசாக கொடுக்கும்போது சில நேரத்துலலாம் அவங்களுக்கு டிலே பண்ணி தான் அனுப்புற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களத பார்த்து கணக்கெடுத்து சரி ஓகே இவங்களோட டீட்டெயில்ஸ் தான் இதுவா, ஓகே இவங்களோட டீட்டெயில்ஸ் தான் இதுவான்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை பார்த்து அதுக்கப்புறம் தான் அனுப்புகிறோம். அது என்ன காரணம்னா உங்களுக்கு வர வேண்டிய விஷயத்தை நீங்களே தடுத்துருக்கிறீங்க. எப்படி தடுத்துருக்கீங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இல்லை. அவங்களுக்கு எப்படி கொடுத்தா சுலபமாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க, ஆப் யூஸ் பண்ணும்போது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்ப்போம். இப்போ ஒரு போய் புக் பண்ணுறோம், டிக்கெட் புக் பண்ணுறோம்னா எனக்கு போய் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் அடித்து என்ட்ரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுவே ஒரு யூபிஐ ஐடி இருந்துச்சுன்னா யூபிஐ ஐடி போட்டு நான் பணத்தை பே பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஏன் உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஈஸியாக தெரியுது அப்படின்னா மக்களுக்கு இன்றைக்கி சுலபமாக அனைத்து விஷயத்தையும் கொடுக்கணும். கொடுத்தா ஈஸியாக உங்ககிட்ட இருந்து அவங்க வாங்கிப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அதை வாங்குற மாதிரி இருக்குது, பெறுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக வாங்க மாட்டாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் தான். அதே விஷயம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. அதே ஒரு சம்பவம் உங்களுக்கு நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்கன்னா நீங்கள் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, நீங்களும் அதே மாதிரி மூலையில் எடுத்து போட்டு சரி அப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நீங்களும் இருப்பீங்க. அப்போது நீங்கள் அவங்களோட இடத்துலேருந்து திங்க் பண்ணி பார்க்கணும். இது அமிச்சா இவ்வளோ நேரம் அவங்க படிப்பாங்களா அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது இந்த இடன்றது மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இந்த தவறுகள் பண்ணுறோம். அதனால தான் நம்ம 21 நாள் இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கூட மைண்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு கிளாஸாகவே பார்ப்போம், ஒரு நாளாகவே அதை பார்ப்போம். என்ன காரணம்னா கம்யூனிகேஷனுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எந்த மாதிரியான பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பேசணும், யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அது என்னென்ன மாதிரியான டோனில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே எந்த மாதிரியான வகையில் அது போய் சேர்ந்துச்சான்றதை கவனிக்கணும். இது எல்லாமே நம்ம ஒரு நாள் கிளாஸில் பார்க்குறதுக்கான காரணம் என்னென்னா அது ஒரு நாள் கிளாஸில் கூட முடிக்க முடியாது. சில விஷயங்களை நான் சொல்லுவேனே தவிர அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஏன் கிளாஸில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு ஒரு ஒரு விஷயத்துலையும் வெற்றி அடைகிறாங்க அப்படின்னா அதை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால் வெற்றி அடைகிறாங்க. அப்போ கவனிக்காமல் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது நிச்சயமாக இந்த பிரச்சனை என்பது வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கல அப்படின்னா பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருந்தும் வரும். ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.